சொல்லுங்க சார். சுந்தரேசன். மைக் ஆன் பண்ணிட்டோங்களா? சுந்தரேசன், ஓகே சொல்லுங்க சார், நீங்க பேசலாம். சார் சார் சொல்லுங்க. அது ஜெரோதாவில் அந்த கமாடி அக்கௌண்ட் கேட்டிருந்தல சார், அது ஆமா இன்னைக்கு பண்ணிட்டேன் சார். இன்னும் இது ஓப்பன் ஆகலை, இப்போ மண்டே ஓப்பன் ஆயிருங்களா சார்? ஆயிடும் சார். இப்போ அதை இப்போ இப்போ நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் கொடுக்குறீங்களா சார், பிஇசிஇன்னு கொடுக்குறீங்களா சார், அப்படின்னு என்ன சார்? பிஇ அப்படின்னா புட் ஆப்ஷன், உங்களுக்கு எப்படி சொல்றது? இருங்க வரேன். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் இருக்கு, ஓகேங்களா? ஓகே சார், உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? சொல்லுங்க சார். இப்போ வந்து இப்போ இங்கே பை செல்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார், இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நீங்கள் பை ஆப்ஷன் கிளிக் பண்ணி பை பண்ணுறீங்க. ஆமாங்க சார், மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நீங்கள் செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செல் பண்ணுறீங்க. ஆமாங்க சார், இதுதான் வந்து பை அண்ட் செல் பண்ணுறது நார்மலாக, ஓகேங்களா? ஓகே எல்லா சார், எல்லாத்துலேயுமே ஸ்டாக் செல் எல்லாத்துலேயுமே, ஓகே ஸ்டாக் சார், சில்வர் எல்லாத்துலேயுமே. ஆனால் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் அப்படின்றதுல மட்டும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் சிஇன்னு இருக்கும், அதை தான் பை சரிங்க பண்ணணும். சார், ஓகே சார், மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா பிஇன்னு இருக்கும், புட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை தான் வந்து ஓகே நீங்கள் சார், செல் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே சார, பையிங் பிஇனா வந்து செல் பண்ணணும், சி ஆப்ஷன் இல்லை இல்லை, ஆக்சுவலி ஆப்ஷன் பையிங் அப்படின்னா மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும், கீழே வருது ஓகே சார், அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும், புட் ஆப்ஷன் பை ஆப்ஷன் பண்ணணும், பையிங்கில், ஓகே சார், ஓகே? செல்லிங்கில் அப்படி ஓகே ஆப்போசிட், ஓகே சார், ஓகே? மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணணும், மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணணும், ஓகே சார், ஓகே சார், ஓகேங்களா? ஓகே இது வந்து சார், கிளியரா பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ன்ற சாப்டர்ல இருக்கு, ஓகே சார், அதுக்கு ஓகே நான் ஒரு சார், டேபிள் போட்டு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், அதை பாருங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே, தேங்க் யூ சார். கண்டிப்பா. சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க அப்படின். ப்ரோ இந்த டாக ஹிட் ஆகி திருப்பி கீழே வந்துருச்சு, ஸோ இப்போ நான் வெயிட் பண்ணலாமா இல்லாட்டி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு லாட் எக்ஸிட் பண்ணவா? ஒரு லாட் எக்ஸிட் பண்ணிடுங்க, ஓகே ப்ரோ. ஆல்ரெடி டார்கெட் போயிருச்சு, போயிட்டு தான் கீழே வந்து ஒரு லாட் எக்ஸிட் பண்ணி நல்ல லாட் இருக்கட்டும், ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. நீங்க நம்ம லேப்ல போடும்போது அப்படி வருது, ஆனா மொபைல்ல வைக்கும் போது அது டார்கெட் பிளஸ் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே போட முடியல ப்ரோ. அது கஸ்டமர் கேருக்குமே காண்டாக்ட் பண்ணி கேட்டா அவங்க ஒண்ணுதான் பண்ண முடியும், இல்ல, எப்படி நான் ஃபிகர் ஆயிடுச்சு மார்னிங் அப்படின்னாங்க. மார்னிங் நான் இதுல தான் போட்டேன், மொபைல்ல தான் மார்னிங் பண்ணீங்களா? மொபைல்ல தான் பண்ணேன். நான் லேப்டாப் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்தா இந்நேரம் தான் என் கையில இருக்கும், மார்னிங்ல வந்து போன் தான் கையில இருக்கும், போன்ல தான் பண்ணேன். ஓகே, ஆனா உங்களுக்கு இப்ப லிமிட் அந்த மாதிரி காட்டல, இப்ப அந்த மாதிரி காட்ட மாதிரி இருக்கு எனக்கு. இந்த அப்டேட் ஆயினதுக்கு அப்புறம் வந்து அப்டேட் வெறும் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் அவ்வளோ பெரிய, ஆமா அவ்வளோ பெரிய டிஃபரெண்ட் இல்லை. நீங்க அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா, ஓகே? இப்போ உங்க ஃபோனுக்கு உங்க கையில இருக்குங்களா? ஆமா ப்ரோ. இப்போ இருங்க வரேன், இப்போ நானும் ஃபோனை தான் வச்சிருக்கேன். இப்போ நீங்க சில்வர் கிளிக் பண்ணோடனே நான் பை கிளிக் பண்றேன், ஓகேங்களா? அந்த குவான்டிட்டி கீழே ப்ரைஸ்ன்னு இருக்குல்ல, ஆமா. இப்போ ஆல்ரெடி உனக்கு இந்த இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு லாட்டு, அதை நான் கிளிக் பண்ணி இப்போ நான் எக்ஸிட் போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே? ட்ரேடர் இருக்க ஓகே. பொசிஷனில் கிளிக் பண்ணி எக்ஸிட் போகிறேன், புரியுது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. ட்ரேட் ஆகிட்டு இருக்க பொசிஷனில் கிளிக் போலான்னு சொல்றீங்க. இல்லை, பொசிஷனில் வந்து இப்போ உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கல ஒரு லாட்டு, ஆமா ஆமா. அதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆடு எக்ஸிட்னு காட்டுதா, ஆல்ரெடி எக்ஸிட்டா? ஆடு எக்ஸிட்டு, ஆமா ஆமா ப்ரோ. அதை நான் எக்ஸிட் கிளிக் பண்ணுவேனா? ஆமா கிளிக் பண்ணிட்டு அந்த குவான்டிட்டி கீழே மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு இருக்கா, ஆமா. அதுல அதை நான் ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம கொடுப்போம், அந்த ப்ரைஸ் எதுக்கு அந்த ப்ரைஸ் வந்து நம்ம எதுல எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த ப்ரைஸ் அங்க எதில் போடணும். எக்ஸிட் ஆறீங்க, ஸ்டாப் லாஸா டார்கெட்டா? இப்போ ஸ்டாப் லாஸ் போடணும்னா ஸ்டாப் லாஸ்க்கு வந்து குவான்டிட்டியில 2 கொடுத்துட்டு ப்ரைஸ்ன்னு போட்டு அதுல அந்த வேல்யூவா அது கொடுப்போம், இல்லை டார்கெட்னா அந்த வேல்யூ. இல்லை, நீங்கள் அந்த குவான்டிட்டி கீழே அந்த ப்ரைஸ் இருக்குல்ல, அது வந்து ஒன்லி ஃபார் டார்கெட், ஸ்டாப் லாஸ் கிடையாது, ஓ ஓகேங்களா? அதான் சொன்னேன், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இது கரெக்டாக தான் ஒர்க்கட்டாகுது. ஸோ அந்த குவான்டிட்டி கீழே ப்ரைஸ்ன்னு இருக்கிறது வந்து ஒன்லி ஃபார், நீங்கள் லிமிட்டுன்னு முன்னாடி இருந்துச்சுல, இது இப்போ அதில் இல்லை, அதான் ஆமா. பிரச்சனை இல்லைங்களா? இந்த ப்ரைஸ் தான் அதோட லிமிட்டு, ஓகே? ஓ நீங்கள் அந்த குவான்டிட்டி கீழே அந்த ப்ரைஸ்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது கிளிக் ஆகும், அங்கே நீங்கள் என்ன வேல்யூ போட்டீங்களோ அது வந்து டார்கெட், டார்கெட்டுக்கான வேல்யூ தான் அதில் போடணும், ஓகே? ஓகே. போட்டுட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணி செல்லுன்னு கொடுத்துருவீங்க, ஓகேங்களா? இது செல்லுன்னு வந்து கொடுத்தா செல் டார்கெட் ஆர்டர் ஆகாது. இல்லை, டார்கெட் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். ஓ இல்ல, இது இப்ப என்ன எப்படி சொல்றீங்களா? டாக்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றீங்களா இல்ல முன்னாடியே என்ட்ரி ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் உடனே நீங்கள் போடுறேன் உடனே போடுறது சொல்றீங்களா? என்ட்ரி டிகர் ஆனதுக்கப்புறம்,
ஓகே என்ட்ரி நம்ம எடுத்த நிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு லாட் வந்து ஹிட் ஆனா தான் டார்கெட்டே கிடையாது, ஸ்டாப் லாஸ் மட்டும் தானே. இல்ல ப்ரோ. இப்போ நம்ம ரெண்டு குவான்டிட்டி ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆ அந்த சினாரியோ சொல்ற. இப்ப என்ட்ரி ட்ரிகர் ஆயிச்சு, ரெண்டு சரி குவான்டிட்டி ரன் ஆயிட்டு சரி, இருக்கு. அதைத்தான் நானும் சொல்றேன். இப்போ அதுல வந்து அப்போ கீழே வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லயே வச்சு கொடுக்க சொல்றீங்களா? மார்க்கெட் ப்ரைஸில் வச்சு அதை மார்க் ப்ரைஸை எடுத்து விட்டுட்டு உங்களுக்கான டார்கெட் என்னவோ அதை அங்கே போடணும். ஓகே ஓகே ஓகேங்களா? போட்டுட்டு நான் ஸ்வைப் பண்ணி செல்லுன்னு கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் வந்து டார்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஓகே ஓகே திருப்பி குவாண்டிட்டில நான் பேக், பொன் மாத்திக்கணும். திருப்பி நான் பேக் வந்துட்டு திருப்பி அதே பொசிஷனை கிளிக் பண்ணி திருப்பி எக்ஸிட் போயிட்டு இப்போ கீழே ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று காட்டுதா, ஒன்று டிக் பண்ணுற மாதிரி ஆமா ஸ்கிரீனில், ஆமா ஆமா அந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் தொட்டிங்கன்னா இங்கே ட்ரிகர் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு காட்டுதுல, ஆமா இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் மட்டும் ஒரு வேலையும் முன்ன பண்ண கொடுக்கணும் இல்லைங்களா? ஓகே ஆமா ஆமா ப்ரோ. இதுதான் ஸ்டாப் லாஸ் ஓகே ஓகே ப்ரோ. இப்போ லாஸ்ட் ஒரு ப்ரோ, இப்போ அந்த டார்கெட் போகும்போது சொல்றீங்க, டார்கெட் போகும்போது அந்த இடத்துல மேல ப்ரைஸ்ன்னு காட்டணுமா இல்ல மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு காட்டணுமா? ப்ரைஸ் ஏன்னா அதுல மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு காட்டும். மார்க்கெட் ப்ரைஸ்னா அதில் தான் காட்டும், அதில் தான் கிளிக் பண்ணணும். ஓகே. ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போடும்போது மேல ப்ரைஸ் இருந்தா காட்டும். ட்ரிகர் ப்ரைஸ்ன்னு காட்டும். இல்ல இல்ல ஸ்டாப் லாஸ் கிளிக் பண்ணிட்டு மேலே மேலே சொல்றேன், அந்த குவாண்டிட்டி கீழே இருக்குல்ல அந்த இடத்துல அது மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு ப்ரைஸ் இருந்தா காட்டும். இல்லை இருங்க, நான் இப்போ உங்களுக்கு வந்து இதை முடிச்சுட்டு இப்போ லைவ்ல தான் இருக்கு மார்க்கெட்டு, நான் ம் உங்களுக்கு ஆமா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி குரூப்பில் போட்டு வரேன். சரி ஓகே ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ எனி அதர் டவுட்? யா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே கேட்டால் தான் என்னால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாய்ஸ் போட்டீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, அவங்க டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போயே கேட்டு. ஸோ எனி அதர் டவுட்ஸ்? ஏன் பிரதர் நீங்கள் பேச மாட்டீங்களா? லோகநாதன் பிரதர், அந்த மேம் கேட்குறது ஒரு மொபைலில், அதான் சொல்கிறேன் மொபைலில் பண்ணி நான் குரூப்பில் போட்டு விடுறேன். லேப்டாப்லனா இப்படியே நான் லேப்டாப்லேயே பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு, நான் மொபைலில் வந்து நான் பண்ணி உங்களுக்கு ஸ்கெட்ச் எடுத்து போட்டு விடுறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி. ஓகே, ஸோ எதுவும் டவுட் இருக்குங்களா? வேறு யாருக்கும் மைண்டப் பண்ணிக்கலாமா? ராஜகோபால் சொல்லுங்க சார். இப்ப நீங்க இந்த ஆப்ஷன் இது இப்ப ஃபீச்சர்ஸ் வந்து 50ல ரெண்டு நாட்டு செல்லிங் போடுறீங்க, நீங்க மெசேஜ்ல கொடுக்கறது வந்து தனித்தனியா போடுறீங்க ஒரு ஒரு நாட்டு, அதுக்கு எதுக்கு எனக்கு? புரியலங்க சார் நீங்க கேக்குறது. இப்ப நீங்க இந்த ஃபீச்சர்ஸ் செல்லிங் போடுறீங்க ரெண்டு 50 ரெண்டு லாட் போட்டு அட்டடைஸ்ல போட்டீங்க, ஆமா ஆமா நீங்க மெசேஜ்ல போடுறது வந்து ரெண்டு விரல் ரெண்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தனித்தனியா போடுறீங்களா? ஆமாம் சார். இல்லை ஃபியூச்சர்ன்றது வேறு, ஆப்ஷன் செல்லிங்கிறது வேறு. ஓகேங்களா? இந்த சாப்டர் வேறு, இப்போ நான் பார்த்த ஃபியூச்சர் சாப்டர்ன்றது வேறு, நான் குரூப்பில் போடுறது வந்து ஆப்ஷன் செல்லிங், அந்த சாப்டர் வேறு. அது ஒன்லி செல்லிங் மட்டும்தான். செல்லிங் மட்டும் தான் அந்த ரூல் அந்த செட்டப். ஓகே, அதுக்கு அது எப்படி அது வீடியோல இருக்கோ இல்ல அது அது இருக்கு. திருப்பி என்ன ஆமாம் கூப்பிடுறது ஆமாம் இருக்கு, ஆப்ஷன் செல்லிங் எல்லாமே அந்த வீடியோஸ்ல இருக்கு உங்களுக்கு. இந்த அந்ததுக்கு இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன டிஃபரன்ட்ங்க? டிஃப்ரெண்ட்னா எப்படி சொல்றது? அது வேறங்க சார், அது வேற ஏரியா ஆக்சுவலா, டோட்டலா வேற. ஓகே, அதுக்கான ரூல் வேற, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வேற, இதெல்லாமே வேற. ஓகே, இப்ப ஸோ சொன்னது இப்போ சொன்னது ஃபியூச்சர் ட்ரேடு. ஓகே, இது வேற செட்டப். ஓகே, எல்லாமே ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 10 வரைக்கும் வேற. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ற நீ மார்க்கெட்ல போடுற அந்த பையாட்டு செல்லாடர் மட்டும் தான் சேமா இருக்குமே தவிர மத்த எல்லாமே வேற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீக் தான் ஆக்சுவலா நாங்கள் வந்து பார்த்தோம் ஆப்ஷன் செல்லிங் பார்த்தோம் இதே மாதிரி. ஓகே, நான் அடுத்த கிளாஸ் வரும், அடுத்த 2-3 வீக்ஸ் போனதுக்கப்புறம் நான் திருப்பி ஆப்ஷன் செல்லிங் கிளாஸ் வரும், அப்போ நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பா இருக்கு ஓகே சரியா? ஓகே, இல்லை சார் நீங்கள் ட்ரேடு எடுக்க நீங்கள் நாளைக்கு எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாம் நாங்கள் சொல்லி தரோம். ஆ ஓகே, ரெடி ரெடி நிக்க முடியும். கண்டிப்பாக அது நீங்கள் ப்ராப்ளமே இல்லை. எதுல பண்ணலாம் சார்? இந்த ஜெரோதாலே ஏன் பண்ணுங்க. ஏன் ஜெர இல்லை சார், ஜெரோ ஏன் தான் ஜெரோதாலே பண்ணுங்க, ஜெரோதா சரி தான் பெஸ்ட் ஆக்சுவலாக. நான் ஒரு பெஸ்டா? 6-7 வருஷமா ஓகே யூஸ் பண்ணுறேன், அதனால நான் சொல்கிறேன். ஓகே தேங்க்ஸ் ஓகே சார், தேங்க் யூ. தேங்க்ஸ். லோகநாதன் சொல்லுங்க சார். சார் நீங்க பேசலாம் சார். லோகநாதன் சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் கேக்குது.
சொல்லுங்க. அந்த மேம் கேட்டாங்க பாத்தீங்களா, அந்த சில்வர் மைக்ரோவோட ட்ரேட் எல்லாம், ஆமாங்க அந்த டவுட் தான் எனக்கும் இருக்கு. ஒரு லைவ் டெமோ போட்டு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நான் இப்பயே ரெண்டு அனுப்பிச்சு லாட் விடுறேன். எடுத்துட்டு ஒரு லாட் மட்டும் எப்படி நம்ம டார்கெட் வைக்கிறது, எப்படி எக்ஸிட் பண்றது கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சார். சேம் டவுட் தான் எனக்கும் இருக்கு. ஓகே ஓகே சார். ஓகே கைஸ், ஸோ எல்லாரும் வந்து ட்ரேட் எடுங்க, இன்வெஸ்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம குரூப்பில் கொடுத்துருவோம். ஓகே, ஒவ்வொரு மாதம் 20ஆம் தேதியும் அந்த ஸ்டாக்கோட என்ன ஸ்டாக்கோ அதை நான் திருப்பி அனுப்புவேன், குரூப்பில் வரும். ஸோ எல்லாருமே அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சாப்டர் வந்து ஆட் ஆகும் உங்களோட இதில். ஓகே, அது நான் வேணுன்றவங்க பண்ணுங்கள். தென் நான் ஒரு கோல்டில் வந்து பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது நான் ஆக்சுவலாக 1 வீக் முன்னாடி தான் நான் அதை பார்த்தேன். அது கரெக்டானது கம்பெனி தான், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணுறது யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லைங்களா. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 ரூபா கூட ஆட்டோபேல போட்டுக்கலாம். நான் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 50 ரூபீஸ் வந்து ஆட்டோபேல போட்டிருக்கேன். ஓகே, நான் பண்ணதுனால தான் சொல்கிறேன். 1 வீக் நான் பண்ணி பார்த்தேன், நான் ஆட் பண்ணி பார்த்துட்டேன், வித்ட்ரா பண்ணி பார்த்துட்டேன். அவங்களோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாமே ஓகே தான், இந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த கோல்டு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் மாதம் மாதம் வாங்குறத விட நீங்கள் டெய்லி வாங்கினீங்கன்னு வைங்களேன், உங்கள் சின்ன சின்ன இந்த அப் அண்ட் டவுனே நீங்கள் கேட்ச் பண்ணலாம். இப்போ நான் இன்வெஸ்டிங்கில் சொல்லியிருப்பேன், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய ரிட்டர்ன் வரும் அப்படின்னா லாங் டைம் தான். ஏன்னா நீங்கள் வாங்கி வைக்கிற ஸ்டாக் வந்து ஒரு சின்ன ஒவ்வொரு பாயிண்ட் டவுனையும் அப்பையும் வந்து அது கேட்ச் பண்ணும் இல்லைங்களா. நீங்கள் எவ்ரி மார்னிங் நீங்கள் வாங்குறத விட ஒவ்வொரு மந்த் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மந்த் இது போன ஹை எல்லாம் உங்களால் கேட்ச் பண்ண முடியாது இல்லையா. அதுக்கு முன்னாடி போன ஹை டேட்டாலாம் கேட்ச் பண்ண முடியாது. இதே நீங்கள் எவ்ரிடே வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் அது போகிற ஹை டேட்டாலாம் கேட்ச் பண்ண முடியும். ரைட், அதே மாதிரி தான் இந்த கோல்டு அந்த இதுலையும். ஓகே, அந்த ஆப்லையும் ஆறாம் சொல்லி அந்த ஆப்பு. ஸோ நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெய்லி அந்த கோல்டு போகிற எல்லா ஹையும் நீங்கள் கேட்ச் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபா 50 ரூபான்றது நம்ம பெரிய செலவு இல்லை இல்லைங்களா. ஸோ நமக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. ஸோ அது வாட்டிக்கு ஆடாகிட்டே இருக்கும். ஒரு லாங் டைம் பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். நீங்கள் அது கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம், இல்லை அன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் அமௌண்ட்டை வித்துட்டு வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அன்றைக்கி டேட்டுக்கு என்ன ரேட்டுக்கு போதோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்குற அந்த டைமே உங்களோட பணம் வந்து கோல்டாக மாறி தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த கோல்டு ரேட்டை பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோத் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் நிறைய. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.